அனைவருக்கும் வணக்கம். கடுகு வசிய முறை. கடுகு, இந்த கடுகு வந்து மாந்திரிகத்திலையும் தாந்திரிகத்திலையும் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். ஏன் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இதுக்கு சக்தி அதிகம். நாம் என்ன நினச்சி இந்த கடுகை பயன்படுத்துகிறோமோ, எந்த விஷயத்தை மனசில் வச்சு இந்த கடுகை பயன்படுத்துகிறோமோ, அந்த விஷயம் உடனடியாக நிறைவேறும், இம்மிடியட்டாக நிறைவேறிடும். அந்த அளவுக்கு சக்தி இந்த கடுகுக்கு இருக்குது. இந்த கடுகு மாந்திரிகம் தாந்திரிக பயன்பாட்டை பற்றி சொல்லணுன்னாக்கா வீடியோ நீண்டு கொண்டே போகும், அவ்வளோ விஷயம் இருக்குது. கடுகை வந்து சாதாரணமாகவே நினைக்காதீங்க. கடுகு சிறுத்தாலும் காரம் போகாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. கடுகு சிறுசாக இருந்தாலும் இதனுடைய வேலைகள்லாம் வந்து ரொம்ப அபாரமாக இருக்கும். இதன் மூலமாக பல மாந்திரிக தாந்திரிக முறைகள் செய்யப்படுகின்றன. அதில் ஒன்று வசிய முறை. இந்த வசிய முறை எப்படி பயன்படுத்துது? எதிரிகளை ஒழிக்கிறதுக்கு கூட கடுகு முறை வந்து நிறைய பயன்பாட்டில் இருக்குது. இன்னும் உடனே வேலை செய்யும் சக்தி வாய்ந்த முறையும் கூட. அதெல்லாம் உடனடியாக வேலை செய்யும் சக்தி வாய்ந்த முறைகள் எதிரிகளை படுத்தும் ரொம்பவே. அந்தளவுக்கு சக்தி கடுகு இருக்குது. இந்த கடுகை பயன்படுத்தி வசிய முறையை எப்படி பண்ணுறது, இதற்கு உண்டான முறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு சேனல் பிடிக்கலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, அது எங்களுக்கு உதவி செய்வதாக இருக்கும். கடுகு எடுத்துக்கோங்க, டைமிங்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் எப்போ வேணுனாலும் பண்ணலாம், எந்த டைம் வேணுனாலும் பண்ணலாம், வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம். இதற்கு வந்து சில கட்டுப்பாடுகள்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. யார் வேண்டுமானாலும் எப்போ வேண்டுமானாலும் பண்ணலாம். ஆண் பெண் வசியத்திற்கு உரிய ஒரு அற்புதமான வசிய முறை சரீர வசிய முறை. கணவன் மனைவிக்குள்ளே சில விஷயங்களில் விரிசல் இருக்கும், சில உறவு முறைகளில் விரிசல் இருக்கும். லவ்வர்ஸ்குள்ளே நல்லா பழகிட்டு இருப்பாங்க, திடீர்னு பிரிஞ்சு போயிடுவாங்க. அல்லது கணவனை விட்டு மனைவி, மனைவி விட்டு கணவன், பிரிஞ்சு போய் வேறங்கன்னா இருப்பாங்க. வேறையா மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க, இல்லை கணவன் வேறு யார்கிட்டயாவது தொடர்பில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது? மறுபடியும் அவர் நம்ம எங்ககிட்ட எப்படி கூட்டிகிட்டு வர்றது? எங்களுடைய சந்தோஷமான வாழ்க்கையை எப்படி துவங்குறதுன்னு கவலைப்படுறவங்க இந்த முறையை பயன்படுத்துங்க. ஒரு நாள் பண்ணால் போதும், அதுக்கு மேலே பண்ண வேண்டாம், சக்தி அதிகம். ஒரே ஒரு ஸ்பூன் கடுகு எடுத்துக்கோங்க. உங்களுடைய பழைய துணி ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க. ஹேண்ட் கர்ச்சீஃப் மாதிரி, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, ஹேண்ட் கர்ச்சீஃப் மாதிரி ஒரு பழைய துணி ஏதாவது எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டால் கூட போதும். போட்டு சின்ன மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க. கட்டிக்கிட்டு வெள்ளை நூலோ அல்லது கருப்பு நூலோ, என்ன கலர் நூல் இருக்கோ அதெல்லாம் மூணு தடவை சுற்றி மூணு முடித்து போடுங்க. போட்டு முடித்த அப்புறம் வலது கையில் பிடிச்சிக்கிட்டு நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரம், நீங்கள் எந்த திசையை பார்த்து வேண்டுமானாலும் உட்காந்து பண்ணலாம், ஒன்று தவிர கிடையாது. நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை 108 முறை ஜபம் பண்ணுங்கள். 108 டைம்ஸ், 108 முறை ஆத்மார்த்தமாக நம்பிக்கையோடு, முழு நம்பிக்கையோடு இந்த முறை எனக்கு நிச்சயமாக பலன் தரும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு பண்ணி பாருங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு தேடி வரும். வலது கையில் பிடிச்சிக்கிட்டு ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த மந்திரத்தை 108 முறை, அதுக்கு மேலே கூட நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் தவறே கிடையாது. ஓம் பெயர் சரீரம் ஏவம் ஆத்மா மம வசம் குரு குரு ஸ்வஹா. இந்த மந்திரத்தை 108 முறை, அதுக்கு மேலே கூட பண்ணலாம். பண்ணி முடிச்சப்பறம் பகலில் பண்ணுறதா இருந்தால் பாதுகாப்பாக வைங்க. நைட்டு முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள், 8 மணிக்கு மேலே பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லது. பண்ணி முடிச்சப்பறம் யாருக்கு தெரியாமல் தலைகாணி கீழே வச்சு படுத்துருங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சோடனே நீங்கள் விரும்புகிற நபர் உங்கள் எதிர்க்க நடமாடுறாருனாக்கா இந்த மூட்டையை பிரித்து அந்த கடுகை அவங்க போகிற வழியில் தூவி விட்டுருங்க. இல்லை அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாது, எங்கே போனாங்கன்னு தெரியாது, அல்லது வெளியூரில் இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்றவங்க இந்த கடுகை வந்து மூட்டையோடு எங்கேயாவது ஒரு கால்படாத இடமாக பார்த்து புதைச்சிருங்க, அல்லது கால்படாத இடமா பார்த்து சுத்தமான இடமா பார்த்து போட்டு விட்டுடலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது, புதைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. போட்டு விட்டுருங்க, உடனே பலன் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் தலைகாணிக்கு கீழே வச்சு படுத்த அந்த இரவே இதனுக்கு உண்டான தீர்வு உங்களுக்கு கிடைச்சிடும். மறுநாள்லேருந்து நல்ல நல்ல தகவல்கள்லாம் உங்களுக்கு நிச்சயமாக வரும். அதுக்கப்புறம் இந்த கடுகை புதைக்கிறது, அவங்க போகிற வழியில் தூவி வர்றது, அல்லது கால்படாதமாக பார்த்து போட்டு வர்றது பண்ணுங்கள். இதை ஒரு முறை பண்ணுங்கள் சம்மந்தப்பட்ட நபருக்கு. ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு தான் பண்ணணும், அதுக்கு மேலே பண்ணக்கூடாது. மீண்டும் மற்றொரு பதிவு நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.